வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேர் வந்து என் மனைவிக்கிட்ட நான் செக்ஸ் வைக்க போனாலே அவங்க வேண்டாம் விருப்பாக வந்து விலகி போகிறாங்க, அவங்களுக்கு செக்ஸ்னாவே பிடிக்கல, ஏன் என் கூட செக்ஸ் வச்சுக்க மாட்டேன்றாங்க, என்ன பிரச்சனைனே தெரியலை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து உங்களுடைய பிரச்சனை மட்டுமே கிடையாது, அவங்களுடைய பிரச்சனையும் கூட. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். உங்கள் மனைவிக்கு செக்ஸ் பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். இது மனைவின்றதில்ல, உங்கள் துணை யாராக இருந்தாலும் சரி தான். நிறைய பெண்களுக்கு வந்து செக்ஸ் வைக்கும்பொழுது இந்த சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு செக்ஸ் வைக்கிறதெல்லாம் வந்து பிடிக்காது. அந்த நேரத்தில் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி செக்ஸியாக பேசுகிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த நேரத்தில் வந்து வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அவங்க வீட்டு பிரச்சனை, இவங்க வீட்டு பிரச்சனை, எதிர்த்த வீட்டு பிரச்சனை இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவசர கொடுக்கீங்கள பொண்ணுங்களுக்கு வந்து நிறையா பிடிக்கவே பிடிக்காது. எதில் எடுத்தாலும் அவசரம், என்ன எடுத்த உடனே, அதாவது ஒரு பெரிய இலையில் வந்து கூட்டு, பொரியல், ஊறுகாய், வத்தல், வடாமல், அப்பளம், இனிப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தயிர் சாதம் மட்டும் போடுங்க அப்படின்ட்டு தயிர் சாதத்தை மட்டும் சாப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரியான பெண்கள், இந்த மாதிரியான ஆண்களை வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா நிறைய அந்த இலையில் வந்து அவ்வளோ பொருள் இருக்குது, அத்தனை பொருளையும் நீங்கள் நின்று நிதானமாக ரசித்து ருசித்து சாப்பிட பழகுங்க. அதை விட்டுட்டு நடுவில் உள்ள தயிர் சாதத்தை மட்டும் போனோம், சாப்பிட்டோம், வந்தோம், ஏப்பம் விட்டோம், தூங்கணுன்ற கதையாக இருந்தால் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடல் ரீதியான அந்த தழுவல்கள், உறவு மென்மையாக, அதே சமயம் வந்து பொறுமையான சீரான வேகத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது நின்று நிதானமாக ரசித்து ருசித்து சாப்பிட பழகுங்க, அவசர அவசரமாக சாப்பிடாதீங்க. செக்ஸ் உறவு அப்படின்றத வந்து ஆண்கள் பொதுவாக உடம்பு ரீதியாகவே பார்க்குறாங்க, மனசு ரீதியாக வந்து பார்க்குறதே இல்லை. ஆனால் பெண்களுக்கு வந்து அப்படி இல்லை. ஒரு செக்ஸ்க்கு ரெடி ஆகணும் அப்படின்னா அவங்கள வந்து நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. அதாவது வீட்டில் உள்ளவங்க, குழந்தைங்க, என்ன இது எல்லாமே வந்து அவங்க மைண்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து செக்ஸ் தேவைப்படுது, ஆனால் அந்த செக்ஸ் வைக்கிறதுக்கான இடம், சூழல் வந்து அமையணும். அப்போ தான் வந்து அவங்களால அந்த செக்ஸை வந்து அனுபவித்து இது பண்ண முடியும். ஏன்னா வெளியே பசங்க முழிச்சுட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் செக்ஸ் கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களால வர முடியாது. ஏன்னா குழந்தைங்க வந்து எந்த நேரத்தில் வேணாலும் கதவை தட்டலாம், அல்லது பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் கதவை தட்டலான்ற ஒரு தாட் வந்து அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் ஓகேவா, ஸோ எல்லாரும் தூங்கின உடனே உங்கள் துணைக்கு வந்து எந்த டைம் பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உறவு வச்சுக்கிறது நல்லது. நிறைய ஆண்கள் வந்து மெல்லிசை கேட்டுட்டு அல்லது வீடியோ, அதை செக்ஸ் வீடியோ பார்த்துட்டு செக்ஸ் பண்ணுறதை வந்து விரும்புவாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து அது பிடிக்காது. தான் கணவன் தங்கிட்ட மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து விரும்புவாங்க. அந்த மெல்லிசையை கேட்குறத விட அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி, மூடேற்றுற மாதிரி சில செக்ஸ் விஷயங்கள் பேசி ஜோக் அடிச்சுக்கிட்டு, அல்லது அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, செமையாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுங்க. அதுதான் வந்து பெண்களுக்கு பிடிக்கும். என்ன நீங்கள் பார்க்குற போர்னோகிராஃபியோ, அதாவது உடலுறவுக்கு சம்மந்தமான ஒரு வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு வேணால் மூடு வரலாம். பெண்களுக்கு வந்து நிறைய நேரத்தில் எரிச்சல் தான் வருமே தவிர மூடு வராது. அவங்களுக்கு வந்து அது பிடிக்கவும் பிடிக்காது. ஏன்னா ஒரு ஆணுடைய முழு கவனமும் தங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களுமே விரும்புவாங்க. அடுத்தது, இன்றைக்கி எல்லாருமே சாப்பிடும்போது சரி, உட்காந்துருக்கும்போது சரி, சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சரி, ஈவன் டிவி பார்க்கும்போது சரி, செல்லு செல்லு செல்லு, செல்ஃபோன் தான். எப்பயுமே உடலுறவு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செல்ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. காரணம், ஈவன் ஒரு மெசேஜ் டோனோ அல்லது வந்து ஒரு கால் வந்தாலோ அது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். மேக்ஸிமம் பெட்ரூமில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலே பெண்களுக்கு வந்து ஆண்கள் கூட உள்ள கம்யூனிகேஷன்ஸ் வந்து குறைஞ்சி போயிடுது. ஏன்னா பெட்ரூம்லேயும் ஆண்கள் வந்து அல்லது பெண்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பெண்கள் வந்து தங்கிட்ட பேசணும், ஆண்கள் வந்து தங்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சாட்டிங்லேயோ, ஆஃபீஸ் கால்லையோ, அல்லது வேறு யார் கூடையாவது வந்து நீங்கள் டெக்ஸ்டிங்லேயோ இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பெண்களுக்கு வந்து அவங்க மூட் அவுட் ஆகிட்டு அவங்க வந்து அந்த செக்ஸுன்றதை வந்து விரும்ப மாட்டாங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து அந்த ஐஸ் வைக்கிறது, தாஜா பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பெண்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது. எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் கேட்கணும், தங்கிட்ட போல்டாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஸோ உங்கள் துணை எப்படிப்பட்டவங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன எப்போ ஒருத்தர் வந்து ஐஸ் வைக்கிறாரோ அல்லது தாஜா பண்ணுறாரோ அவருக்கு காரணம் அதாவது காரியம் ஆகிறதுக்கு தான் அவர் வந்து தாஜா பண்ணுறாரு, ஐஸ் வைக்கிறாரு அப்படின்னு வந்து பெண்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன வேணும் அப்படின்னா வேணும்னு கேளுங்க, வேணாம் அப்படின்னா வேணான்னு சொல்லுங்கள். ஆனால் அந்த வேணும்னு கேட்குறது வரியா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன அது மறைமுகமாக இனிமையாக, என்ன முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது, மறைமுகமாக இனிமையாக. அது உங்களுக்குள்ள ஒரு கோட்வேர்டு வச்சு அந்த கோட்வேர்டை வந்து எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து எப்பயுமே அந்த எஜாகுலேஷன் அப்படின்ற விந்து வெளிப்படுதல் வந்த உடனே வந்து அவங்களுக்கு மூட் வந்து குறைஞ்சி போயிடும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, செக்ஸ் ஓரன் போது பெண்கள் வந்து அந்த முழுமை அதாவது ஆர்கசம் ரீச் ஆக நிறைய டைம் ஆகும். ஏன்னா ஆண்களுக்கு வந்து எஜாகுலேஷன் முடிஞ்ச உடனே வந்து எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து அந்த ஆர்கசம் ரீச் ஆகலை அப்படின்னா கூட, இப்போ ஆண்களுக்கு எஜாகுலேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த தழுவல் அரவணைப்பு கிஸ்ஸு ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிருக்கிறது இதை வந்து பெண்கள் விரும்புவாங்க. நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த எஜாகுலேஷன் விந்து வெளியான உடனே பெண்களை வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு பாத்ரூம் போகிறதோ அல்லது வேறு ஏதாவது வேலை பண்ணுறதோ இருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஆண்களை சுத்தமாக பிடிக்கிறதே இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. செக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிஃபோர் வியரிங் ட்ரெஸ் ஆர் பிஃபோர் வியரிங் பாத் என்ன, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரப் பண்ணிவிட்டு அந்த அரவணைப்பு தான் வந்து அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு ஆர்கசமே ரீச் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்குற அந்த கேர் லவ் அன்பு அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த உச்சகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கசம் வந்து ரீச் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அதனால் அவங்களுக்கு அந்த ஆர்கசமிக் ஸ்டேட்டஸ் கொண்டு போயிட்டு மார்னிங் கொண்டு போயிட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உணர்வுகளை தூண்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து உணர்வுகளை தூண்டி ஃபைனலாக வந்து இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் உறவு வந்து நீங்கள் வைக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அதை விட்டுட்டு எடுத்த உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா சமைச்சதெல்லாம் வீணாக போவோம், அது அவங்களுக்கு பிடிக்காது. என்ன அதே மாதிரி கிஸ் அவங்களுக்கு எங்கே கிஸ் பண்ணால் பிடிக்கும் எப்படி கிஸ் பண்ணால் பிடிக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஜி ஸ்பாட் அதாவது உணர்வுகளை தரக்கூடிய ஸ்பாட்டை வந்து நீங்கள் எங்கே இருக்குன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆண்கள் ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டோ அல்லது ஸ்மோக் பண்ணிட்டோ அல்லது வெத்தலைப்பாக்கு போட்டுட்டோ உடனே போயிட்டு கிஸ் பண்ணணும் அல்லது இது பண்ணணும்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி சில கெட்ட வாசனைகள் உள்ள பொருட்களை வந்து பெண்கள் விரும்ப மாட்டாங்க. அதனாலே அந்த கிஸ் மவுத் டு மவுத் கிஸ்ஸை வந்து பெண்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். எப்பயுமே செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் பாத் வித் லைட் மைல்டு பெர்ஃப்யூம் என்ன இதை வச்சுக்கோங்க, உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. சில பெண்களுக்கு வந்து வேர்வை வாடை பிடிக்கும், ஆனால் அது செக்ஸ் உறவின் பொழுது கொஞ்சம் சொதப்பலாக கூட முடியலாம். என்ன அந்த வேர்வை வாடை பிடிக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆஃபீஸுட்டு வரீங்க, வந்த உடனே அந்த ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் வித்தவுட் ரிமூவிங் ட்ரெஸ் ஒரு ஹக்கு கிஸ்ஸு ஒரு ரப்பிங் இதை பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஒரு அந்த மூட்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃப்ரெஷ் பாத் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூடை வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஃபோர் பிளேன் சொல்லக்கூடிய அந்த முன் விளையாட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து போர் அடிக்கிற மாதிரி பேசக்கூடாது. அவங்களுக்கு அதாவது உங்கள் பார்ட்னருக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தை வந்து பேசப்படாதுங்க. நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் கதையை அந்த நேரத்தில் பேசுவாங்க, எதிர்த்த வீட்டு கதையை பேசுவாங்க, ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி போர் அடிக்கிற விஷயத்தை வந்து தவிர்த்தணும். நீ அன்றைக்கி அதை போட்டு வந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, அந்த சுடிதார் நல்லா இருந்துச்சு, அல்லது அந்த பேண்ட் நல்லா இருந்துச்சு, அந்த ஷர்ட் நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பேசுங்க. அதே மாதிரி கொஞ்சம் அதாவது பேச்சு அப்படின்றது வந்து லிமிட்டடாக இருக்கணும். என்ன லிமிட்டட் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதாவது செக்ஸில் கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஓப்பனாக பேசுகிறீங்கன்னா அதுவும் வந்து சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும், சரியா? அதே மாதிரி இந்த விஷயம் உனக்கு பிடிக்குமா, என்ன நான் இப்போ பண்ணுறது உனக்கு பிடிக்குதா, உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா அப்படின்னு அடிக்கடி கேட்கக்கூடாது. என்ன பிடிக்குது அப்படின்னா அவங்களுடைய கை இறுக்கத்துலேயும் முகத்துலேயுமே தெரியும். நீங்கள் வந்து இது உனக்கு பிடிச்சிருக்கா இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இந்த கேட்டு கேட்டு பரிமாறுற மாதிரிலாம் பரிமாறாதீங்க. என்ன பட் அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சு ஒரு ரிலாக்ஸ்டாக எப்பயாவது ஒரு வெளியே அவுட்டிங் போகிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக போகிறீங்கன்னா அன்றைக்கி நான் பண்ணேன் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஜாலி, அதாவது செக்ஸ் டைமில் கேட்காம மற்ற டைமில் அவுட்டிங் போகும்போது அல்லது அவங்க ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அல்லது சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்பொழுது நம்ம அன்றைக்கி பண்ணமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு மற்ற டைமில் கேட்கலாம். என்ன அதை விட்டுட்டு இங்கே கட்டி பிடிச்சா பிடிக்குமா, இங்கே முத்தங்கட்டி பிடிச்சா பிடிக்குமா, இங்கே வந்து நான் இது பண்ணால் முகந்து பார்த்தா பிடிக்குமா அப்படின்ட்டு அவங்களையே நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு வெறுத்து தான் போகும். உங்களை வந்து என்னடா இது இப்படி இம்சை பண்ணுறாருன்ற ஒரு நினப்புக்கு தான் வரும், சரியா? எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரியாக பண்ணுறோம் அப்படின்னா என்ன பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி செக்ஸ் மேலே வெறுப்பே வராது, சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஏன்னா சந்தோஷமான செக்ஸ்